தன்னுடைய தாய்க்கு முன்னுக்கு சத்தியம் செய்துட்டு அந்த மகாத்மா காந்தி சிலை நெல்சன் மண்டேலா அவன் சிலைக்கு வணங்கி போட்டு அந்த உண்ணாவிரதத்தை தொடர்ந்திருக்கிறான். 300 மணித்தியாலத்துக்கு முன்னுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தமிழ் சகோதரி ஒரு நீதிக்காக தன்னை உருக்கி கொண்டிருக்கிறது பிரேக்கிங் நியூஸா வெரி. பிரித்தானியா கூடுதலான பொறுப்பெடுத்து நீதியின் பக்கம் நின்று ஒரு நியாயமான நிலைப்பாட்டை எடுக்குவன். ஆனா பிரித்தானியாவுடைய கண்கள் எல்லாரையும் விட இப்ப கூட மூடி கிடக்கு. இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவான தீர்மானத்தை கொண்டு வரதுக்கு தாங்கள் ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி பிரித்தானியாவுடைய ஒரு மறைமுக ஒப்புதலோட இவங்களை அரங்கேற்ற நாடகத்துக்கு இதுக்குள்ள நீங்கள் கஜேந்திரமார் தரப்பையும் விக்கினேஸ்வரத்தையும் பலியிட வைக்கிறீங்களேன்னு நான் என்ற அறிவு சொன்னது. அரசியல் தலைமைகள் அறமற்றிருக்கிறேன் என்றால் மக்களினுடைய விழிப்புண்மை தான் உலக தமிழ் உறவுகளுக்கு நேரத்து வணக்கங்கள். சமகாலத்தில் ஈழத்தமிழர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற அது மனித உரிமை தளத்தில் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற சில பல பிரச்சனைகள் பற்றி உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற குறிப்பாக தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய கேள்விதான். ஒரு மிகப்பெரிய ஒரு அறப்போராட்டம் பிரித்தானியாவில் அம்பிகை திருமதி அம்பிகை அவர்களால் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது எதற்காக, அது தொடர்பில் பல விஷயங்கள், ஈழத்தமிழர்கள் மனித உரிமை தளத்தில் என்ன விதமாக இயங்கி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் என்ன விலம் செய்ய வேண்டும் அப்படின்றது தொடர்பில் பல விஷயங்களை நாங்கள் இன்றைக்கு கேட்டு அறிய இருக்கிறோம். மனித உரிமை செயற்பாட்டாளர் சன்மாஸ்டர் எங்களோடு இணைய இருக்கிறார். வணக்கம் சன்மாஸ்டர். உலகமே வந்து உத்து பார்த்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், உண்மையிலுமே வந்து மகாத்மா காந்தி இதே பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக தான் உண்ணாவிரதம் அதே மாதிரி அகிம்சை அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருந்தார். அதே மாதிரி இந்திய அரசாங்கத்துக்கு முன்னால் சில உண்ணாவிரதங்கள் எல்லாம் கடந்த காலங்களில் நடந்தது. தியாக தீபம் திலீபனண்ணா பற்றி சொல்கிறேன். அந்த வரிசையில் இப்போ ஒரு பெண்ணாக வந்து அன்னை பூபதிக்கு பிறகு வந்து ஒரு இந்த அதாவது யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு தன்னுடைய சாத்வீகமான போராட்டத்தை வந்து தொடங்கி இருக்கிறாங்க அம்பிகை அம்மா. அவங்க இவருடைய இந்த போராட்டம் பற்றி இன்னும் ஈழத்தமிழர்கள் மத்தியிலும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டு தமிழர்கள் மத்தியிலுமா கூட சில விஷயங்கள் போய் சேரலை என்றது ஒரு உணர்வு இருக்கத்தான் செய்யுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன் இவங்களுடைய இந்த சாத்வீகமான ஒரு முறையான ஒரு போராட்டம் காந்திய தேசம் என்று சொல்லப்படுகின்ற இந்தியாவிலும், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதுக்கு முன்னே மிகப்பெரிய ஒரு பெருமதி மிக்க உயிர்கள் எல்லாம் இதனாலே கொடுத்துருக்குறோம், எங்களுடைய மக்கள் மத்தியிலே கூட இது பெரிய அளவில் போய் சேரலையே, நீங்கள் இதை இப்படி பார்க்குறீங்க? கடந்த 27ஆம் தேதி தொடக்கம் பிரித்தானியாவில் பிரித்தானிய அரசு ஐக்கிய நாடுகள் சபை இந்த அனைத்துலக சமூகத்தை நோக்கி 4 அம்ச கோரிக்கைகளை ஈழத்தமிழர்களுக்கு நீதி கிடைக்கணுமென்ற அந்த மனச்சாட்சியின் வடிவமாக எங்களோட தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கு ஒரு நீண்ட காலமாக குரல் கொடுத்த ஒரு குடும்பத்தினுடைய வாரிசாக அக்கா சகோதரி அம்பிகை செல்வகுமார் அவர்கள் உண்ணாவ தவிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார். உண்மையிலேயே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு நான் நிற்கிறேன் என்றோடு 300 மணித்தியாலங்களை நெருங்கிறது. ஆனால் இதுவரையில் 19,000 மேற்பட்ட உலகத்தமிழர்கள்தான் சகோதரிக்கு ஆதரவாக பிரித்தானிய அரசாங்கத்தை நோக்கி கையொப்பமிட்டிருக்குது. இது மிகவும் ஒட்டுமொத்த உலகத்தமிழ் சமூகமும் வெட்கி தலகுனிய வேண்டிய ஒரு வேதனையான விஷயம். இதில் ஊடகங்கள் மட்டுமில்லை, மக்களினுடைய நுகர்வு கலாச்சாரம், அவர்கள் எந்த தகவலை நோக்கி இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றதன் அடிப்படையில் தான் இந்த ஊடகங்களும் அதுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் ஊடகங்கள் எல்லாமே திசை வெளியில் நின்று சிந்திக்க முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய வருமானங்கள், அவருடைய சந்தப்பரப்புகள், இப்போ இருக்கக்கூடிய உலக சூழலுக்கு ஏற்றவையில் தான் ஊடகங்களுடைய பயணம் இருக்குது. ஆனால் மக்கள் உண்மையிலே ஊடகங்களை சரியான செய்தி வழியில் வழிநடத்த தவறியதனுடைய விளைவும் ஊடகங்களினுடைய சமூகம் மீதான ஒரு பொறுப்பற்ற போக்கும் தான் இந்த செய்தியானது உலகத்தமிழர்கள் பற்றியில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையோ அல்லாட்டிக்கு மிகப்பெரிய ஒரு காட்சியாக ஒவ்வொரு வீடுகளிலையும் வந்து நிற்கே இல்லை. பல்லாயிரக்கணக்கான மாவீரர்கள் இந்த நீதிக்காக தங்களை ஆகுதியாக்கியிருக்கிறார்கள். ஆனால் 2009 பிந்திய சூழலில் தியாகங்கள் என்றது முழுமையாக ஒரு அற்றுப்போன நிலைமையில் தான் இருக்குது. இந்த 12 எங்களோட மக்களுக்கு ஒரு வேதனை. நாங்கள் எந்த எல்லைக்கும் போனவர்கள். ஆகவே இந்த உலகம் எங்களை கண்டுகொள்ளுமான்ற ஒரு பக்கம் அந்த சலிப்போ என்னமோ தெரியல. சுயநலங்களுக்கு அப்பால் பொது நிலத்தில்
ஒரு ஒரு சரியான ஒரு நிலப்பாட்டோட தன்னை இழக்கிறதுக்கும் தயாராக இருக்கக்கூடிய அந்த பிறப்புகளும் அந்த அவதாரங்களும் குறைவாகத்தான் இருந்தது. அப்போ அந்த அடிப்படையில் அம்பி அக்காவினுடைய இந்த விரவுன்றது எங்களோட விடுதலை போராட்டத்தை உண்மையில் மிகப்பெரிய அளவில் தட்டி எழுப்பியிருக்குது. மனச்சாட்சி உள்ள இதயங்கள் உண்மையில் இப்பையும் அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக நிற்கிறார்கள். தாய் தமிழகத்திலும் இப்போ தான் நான் நிற்கிறேன், அதுக்கு ஆதரவான அறிக்கைகளும் காட்சி மூலமான வீடியோ பதிவுகளை நான் பார்க்குறேன். ஈழத்திலும் அதுக்கிருந்த ஆதரவுகள் வரத் தொடங்கி இருக்குது. ஆனால் புலம்பெயர் தேசத்திலேயும் குறிப்பாக அந்த போராட்டத்துக்கு அரணாக இருக்கக்கூடிய அவருக்கு அருகில் இருக்கக்கூடிய செயற்பாட்டாளர்களும் கூடுதலாக ஆதரவாக இருந்தாலும் இந்த 13 கோடி மக்கள் இந்த உலகத்தில் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் பெருமை பேசிக்கொண்டிருக்கிறோம், நாங்கள் உலகத்துக்கு மனிதநாகரத்தையே சொல்லிக் கொடுத்தவர்கள், இந்த உலகத்தில் ஒரு நீதியோடு தான் இந்த தமிழ் சமூகம் உலகத்தில் இருக்குண்டெல்லாம் நாங்கள் மாறுதட்டி கொண்டாலும் நாங்கள் 5000 ஆண்டு 10000 ஆண்டு 50000 ஆண்டு வரலாற்றை கொண்டவர்களுண்டு, நாங்கள் மேடைக்கு மேடை அரசியல் பேசினாலும் இதுவரையில் 19000 மேற்பட்ட மக்கள்தான் இந்த அக்காவுக்கு ஆதரவாக பிரித்தானிய அரசாங்கத்தை நோக்கி கோரிக்கையை வலியுறுத்தி கையொப்பம் போட்டிருக்கிறார்கள். என்றேக்க இந்த தோல்வி எந்த இடத்தில் இருக்கின்றால் மக்கள் என்னும் நீதியின் பக்கம் இந்த விடுதலை போராட்டத்தோட சரியான திசை வழியில் சரியான ஜனநாயகத்தியான ஒரு முதிர்ச்சியோட இல்லை என்றதான் இந்த சம்பவம் கோடிட்டு காட்டுது. நிச்சயமாக இந்த இடத்துல 12 வருட போராட்டம் அரசியல் ரீதியாக எவ்வளோ வகையான ஒரு போராட்டம் வந்து ஈழத்தமிழர்களால் கொண்டு செல்லப்படுது, அதன் ஒரு விரக்தியின் விளிம்பாக கூட இருக்கலாம் தானே? என்ன செய்து என்ன பிரயோசனம், உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இப்படியே கத்தி கத்தி பாருங்கள், இதே பொத்துவில் தொடக்கம் புலிகண்டி வரைக்கும் இந்த போராட்டத்தை நடத்தியும் கூட அது வந்து புலம்பெயர்ந்த மக்கள் மத்தியில் ஏதோ ஒரு தாக்கத்தை, அது உங்களோட கேள்வி நியாயமானது சகோதரி. அதாவது வந்து இந்த ரோஹிங்கியா மக்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பூகோள சூழலும் அல்ல, அவங்களோட ஒரு அறிவியல் ரீதியாக அவங்கள ஒரு அறிவித்தளத்தில் ஜனநாயக களத்தில் இந்த ஐநாவினுடைய அந்த பொறிமுறைகளை சரியாக விளங்கி கொண்டு அவங்கள ஒரு 5 ஆண்டு 6 ஆண்டுக்குள்ளே தங்களோட குறைந்தபட்ச இலக்குகளை அடைஞ்ச போல இந்த வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கல என்ற கவலைகளும் வேதனைகளும் இருக்குது. ஆனால் நாங்கள் எப்படிப்பட்ட சமூகம், நாங்கள் கடவுளுக்கே வழக்கு நடத்திக்கொண்டு இருப்போம். உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தில் 1000 கோயில் இருக்கின்ற 2000 வழக்கு நடத்திக்கிட்டு இருப்போம். சொந்த சகோதரத்தோட காணி வழக்கு நடத்துவோம், மச்சானோட காணி நடத்து வழக்கம், அது 2 வருஷம் இல்லை, 20 வருஷம் 30 வருஷம் வழக்குகள் போய்க்கின்றிருக்கும். ஆனால் சலிக்க மாட்டோம் நாங்கள். அப்படியே தலைமுறை கடந்து கூட எங்கள் வழக்கறிஞர்களின் ஊடாக எங்களோட தரவுகளை கொடுத்து நீதிமன்றத்துக்காக படியேறி இறங்குவோம். ஆனால் அதே போல தான் இந்த அனைத்துலகத்தினுடைய இந்த பொறிமுறைக்கு, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இந்த கட்டமைப்புக்குள்ளே, இந்த உலக ஒழுங்குக்குள்ளே நாங்கள் சலிக்கலாது. நாங்கள் ஒரு சிறுபான்மை சமூகம், என்னதான் நாங்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் இன்றைக்கு உலக ஒழுங்கால் இலங்கையினுடைய ஒரு ஒரு கொடூரமான ஆட்சியால், ஒரு இன அழிப்பு ஆட்சியால் நாங்கள் அங்கே சிறுபான்மையாக்கப்பட்டிருக்கிறோம், தொடர்ந்து ஒடுக்கப்படுறோம். உலகத்தில் எங்களுக்கான கதவுகளை எல்லாம் தன்னுடைய கூர்மையான இராஜதந்திர ஒரு நீதியற்ற அணுகுமுறையால் எங்களோட கதவுகள் அடைக்கப்பட்டிருக்குது. அதில் எங்களோட ஆளுமையற்ற நேர்மையற்ற போக்களும் இருந்தாலும் கூட நாங்கள் இதில் சலிக்கலாது. தொடர்ந்து இந்த உலக சமூக இந்த உலக அரங்குக்குள்ள நின்று தான் நாங்கள் எங்களுக்கான நீதியை பெறலாம். ஆகவே ஆயுத போராட்டத்திலேயும் சரி, ஜனநாயக ரீதியான போராட்டங்களிலும் சரி, ஒரு தேசிய விடுதலைக்காக, ஒரு இன விடுதலைக்காக போராடுற சமூகம் சரிக்கிறாது. இதில் காலங்களை நாங்கள் வரையறுக்க முடியாது. நிச்சயமாக, அதாவது 100 ஆண்டுகள் கடந்தாலும் வந்து ஒரு இனத்துக்கான ஒரு உண்மையான நீதி கிடைக்கும் வரைக்கும் போராட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ஆணித்தரமாக உறுதி செய்திருக்கீங்க. இது அடுத்த தலைமுறைக்கு போய் சேர வேண்டும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஒரு விருப்பமாகவும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த கட்டமாக முக்கியமாக நாங்கள் பேச வேண்டிய விஷயம், இப்போது பிரிட்டன் கொண்டு வர்ற அந்த ஒரு வரைவை வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து அதுக்கு வந்து ஒரு ஆமோதித்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. இது பலராலும் வந்து பல கோணங்களில் பேசப்பட்டாலும் உங்களுடைய ஒரு மனித உரிமை தளத்தில் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய இந்த முடிவை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பல்வேறு தொலைக்காட்சி விவாதங்கள்லையும் என்னுடைய, அதாவது வந்து பத்திரிகை நேர்காணலில் கூட நான் தெளிவாக நீண்ட காலமே வரையறுத்து வார ஒரு விஷயம், தமிழ் தேசிய கூட்டமைப்போட 2009 பிறகு வந்து, முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு வந்து நான் அவர்களோட இணைஞ்சு ஒரு அறிவியல் தளத்தில், ஜனநாயக களத்தில், ஒரு பித்தளத்தில் அவர்களோட சேர்ந்து இயங்கினதிலிருந்து நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். அவர்கள் முழுமையாக எங்களோட மக்களினுடைய நீதியோடைய எங்களோட இல்லை என்று சொல்லி அவர்கள் முழுக்க முழுக்க சில நாடுகளுடைய நிகழ்ச்சிகளிலையும், முழுக்க முழுக்க ஸ்ரீலங்காவினுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்டு, இலங்கையினுடைய ஒற்றி ஆட்சிக்குட்பட்டு, இலங்கை அரச
இந்த இன அழிப்பிலிருந்து பாதுகாக்கணுமென்றதில் அவர்கள் ஒரு பங்காளிகளாக இருக்கிறார்கள். அதாவது இலங்கை அரசாங்கத்தோட பங்காளிகள் விட ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கலாம், இல்லை இந்த மேற்குலக சமூகமாக இருக்கலாம், இவர்களோட ஒரு நிரந்தர பங்காளிகளாக இருக்கிறார்கள். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, இப்போ இந்த நேரத்திலே இவர்கள் இவ்வளவு துரோகத்தை வெளிப்படையாக செய்கிறார்கள் என்றால் 2009 யுத்தம் நடக்க இவர்கள் எப்படி இருந்திருப்பார்கள் என்ற கேள்வி என்னட்டே இருக்குது. ஏனென்றால் இப்போ நீங்கள் முதலாவது நீங்கள் சொன்ன கேள்வியிலேருந்து வந்தால், இந்த அம்மையார் இன்றைக்கு உணவு தடுப்பு போராட்டத்தை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 300 மணித்தியாலத்தை கடந்திருக்குது. 13 நாளில் வந்து நிற்கிறோம் நாங்கள். இந்த அம்மா முன்வச்ச கோரிக்கை ஒன்று தமிழீழ தெளிவித்தாண்டு கேட்கல, 4 அம்ச கோரிக்கைகளை முன்வச்சிருக்கிறான். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பரிந்துரை செய்ய சொல்லி கேட்டிருக்கிறான். ஐநாவை அதைத்தான் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய கிட தமிழர்தாயத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகளும் புலம்பெயர்ந்த அமைப்புகளும் தாய் தமிழகம் கூட ஒரு கூட்டு கோரிக்கையாக வலியுறுத்தி இருக்குது. அப்போ ஒட்டுமொத்த உலகத்தமிழுடைய கோரிக்கை என்ற வடிவமாப்பான் அந்த அம்மையார் இந்த உலகத்தில் நம்பிக்கை இழந்தாலும் கொஞ்சம் நெஞ்சமாவது நீதியோட இருக்கும் என்ற நம்பிக்கையில் தன்னுடைய தாய்க்கு முன்னுக்கு சத்தியம் செய்துட்டு அந்த மகாத்மா காந்தி சில நெல்சன் மண்டேலாவின் சிலைக்கு வணங்கி போட்டு அந்த உண்ணாவிரதத்தை தொடர்ந்திருக்கிறான். உண்மையில் எனக்கு சரியான வேதனையாக இருக்குது. நாங்கள் என்ன லொஸ்மியாவோட எங்கட செய்தி பரிமாற்றங்கள் இப்படித்தான் இருக்குது. இன்றைக்கு நான் நினைக்கிறேன் நயன்தாராவும் விக்னேசிவனும் திருப்பதியில் போய் நின்றாத்தான் இங்கே பிரேக்கிங் நியூஸாக இருக்கும். ஆனால் 300 மணித்தியாலத்துக்கு முன்னுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தமிழ் சகோதரி ஒரு நீதிக்காக தன்னை உருக்கி கொண்டிருக்கிறது பிரேக்கிங் நியூஸாக வெறியில்லை. அப்போ இது ஊடகங்களின் தவறா அல்ல தமிழ் மக்களுடைய தமிழ் மக்கள் ஊடகங்களை எப்படி தங்களை நோக்கி கொண்டு போன பொறிமுறையாக தெரியல எனக்கு. இது வலியோடு நான் பதிவு செய்கிறேன். ஆகவே உலகத்தமிழர்கள்ட்ட நான் உங்கள்கிட்ட மண்டியிட்டு ஒரு 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 உங்களோட வீட்டில் உள்ள சகோதரியாக தன்னை ஏற்றுக்கொள்ள சொல்லி அந்த சகோதரி கேட்ட மாதிரி மனச்சாட்சியோட நீங்கள் ஒவ்வொரு தரம் இன்றைக்கு பிரித்தானிய அரசை நோக்கி வரையறுக்கப்பட்ட அந்த பெட்டிசத்தில் உங்களோட கையொப்பத்தை போடுறதோடு நீங்கள் உங்களோட தொடர்புள்ள எல்லாருக்கும் அனுப்புங்கன்றதையும் பதிவு செய்கிறேன். அதே நேரத்தில் இந்த செய்தியை விரைவாக நான் கையொப்பம் போடுறதில் இல்லை இங்கே வெற்றி, நான் 100 பேருக்கு என்ற தொடர்பில் இருக்கிற 1000 பேருக்கு அனுப்புனா மட்டும்தான் இது லட்சமாக மாறும். இந்த அக்கா அதாவது இதில் அவ முன்வச்ச கோரிக்கையில் ஒரு கோரிக்கை சாதாரணமானது, ஏற்றுக்கொள்ளலாம். இந்த உலக அரசு சிறப்பு அறிக்கையாளரை நியமிக்க சொல்லி கேட்குறான். இதே பிரித்தானிய அரசு 11 நாடுகளில் சிறப்பு அறிக்கையாளரை கொண்டு வந்திருக்குது. ஈரான் உட்பட ரோஹிங்கியாக்கள் உட்பட 11 நாடுகளில் கொண்டு வந்திருக்குது. ஆகவே இந்த சின்னஞ்சிறிய நாட்டில் ஒரு சிறப்பு அறிக்கையாளரை போடுறதுல ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கு உலகம் உண்டும் அதுக்கு பெரிய தடையாக இல்லை. எங்களை கொண்டே சிங்கள தேசத்திட்டு அடைய வச்சுட்டு போன இந்த பிரித்தானிய அரசுகிட்ட இந்த புதிய தீர்மானத்தை முன்வைக்கிறதுக்கான பரிந்துரையும் இந்த இணைத்தலைமைக்கு இந்த பிரித்தானியா தலைமையிற்கேக்க உண்மையில் நான் எல்லாம் நினைச்சேனான் நான் மட்டுமில்லை, என்ன போன்ற ஆக்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய உயர்மட்ட தலைவர்கள் மட்டத்திலேயே பேசப்பட்ட விடயம் என்னென்றால் இது காலனித்துவத்துக்கு இலங்கை தீவு இருந்திருக்குது. ஆகவே பிரித்தானியா கூடுதலான பொறுப்படுத்து நீதியின் பக்கம் நின்று ஒரு நியாயமான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். ஆனால் பிரித்தானியாவுடைய கண்கள் எல்லாரையும் விட இப்போ கூட மூடி கிடக்குது. தன்னுடைய தேசத்தில் வாழ வந்த ஒரு சகோதரி மெல்ல மெல்ல செத்தன்றிருக்கிற இந்த அரசுக்கு தெரிய இல்லையா? இதுகள் எப்படி இந்த மனித தர்மத்தை பற்றி இந்த உலக சட்டங்களை பற்றி இதுகள் பேசிக்கின்றிருக்கிறார்களோ எனக்கு தெரியலை. இந்த பிரித்தானியா தேசம் இலங்கையில் தான் காலு உண்டேக்க தமிழர்களுடைய நிலப்பகுதி என்று 26,000 மேற்பட்ட நிலப்பரப்பை அடையாளப்படுத்தியிருக்கிறார் கோல்போர்க் ஜாப்பில். ஆகவே போய் அவன் தலையில் கொண்டு எங்கட உரிமையை கொண்டு அடைய வச்சுட்டு இன்றைக்கு இந்த மண்ணில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சகோதரி துடிச்சென்றிருக்கிற உனக்கு தெரிய இல்லையா? என்னை பொறுத்தவரை இந்த அரசுகளுடைய அறமற்றதுக்கு முன்னுக்கு எங்கட நியாயங்களும் கண்ணீரும் மெல்ல மெல்ல தோத்து போதுன்ற வேதனை தான் இருக்குது. இருந்தாலும் இந்த உலக ஒழுங்குக்குள்ள நாங்கள் அறிவித்தளத்தில் கூர்மையாக வேலை செய்யணும்ன்றத ஒரு சபதமாக எடுக்கணும். அதை இந்த போராட்டம் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கு இந்த சகோதரியின் போராட்டம். நிச்சயமாக நான் அவா பற்றி கேள்விப்பட்டேன். தன்னுடைய வருமானத்தில் மிகப்பெரிய பகுதியை முன்னாள் போராளிகளுக்கும் எங்களோட பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அங்கே பிரித்தானியாவுக்கு அடைக்கலம் என்று வந்தவர்களுக்கு கூட அவள் தன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தினது கூட காரணம் என்னென்றால் அவள் ஒரு மனித உரிமை தளத்தில் வேலை செய்யிக்க தான் சார்ந்த அமைப்பில் பாதிக்கப்பட்டவங்களுடைய சாட்சியங்களை பதிவு செய்யிக்க ஒவ்வொரு மக்களும் கொடுத்த சாட்சியாக அவள் மாறுறான், அவாக்கு வலிக்குது. ஆகவே நான் ஒரு உச்ச தியாகத்தை செய்யணும், இதனூடாக ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் என்று அவள் ஒரு நிலப்பார் எடுத்திருக்கிறான்.
அதுக்கு பிரித்தானிய அரசு இன்னும் இறங்கி விராட்டியும் பிரித்தானியாவில் உள்ள பிரதான எதிர்க்கட்சி உங்களுக்கு தெரியும் இறங்கி வந்திருக்கு அரைக்க விட்டுருக்குது. அதே நேரத்தில் இன்றைக்கு நான் நிற்கிறேன், இன்றைக்கு நாளைக்கு அடுத்த மூன்றாவது பெரிய கட்சியும் அதுக்கான ஆதரவு நிலப்பாட்டை எடுத்திருக்குது. ஆனால் அரசு எடுக்கிறதுக்கு அல்ல அவாவை காப்பாற்றுறதுக்கு அவட கோரிக்கை ஏற்றிக்கொள்ள வைக்கிறதுக்கான முழு பொறுப்பும் பிரித்தானியாவிட்டே மைநாட்டை மட்டும் இல்லை, இந்த 13 கோடி மக்கள்கிட்டையும் இருக்குன்னு நான் சொல்கிறேன். 13 கோடி மக்களும் சரியாக அழுத்தம் கொடுத்தால் இது சாத்தியம். அவட கோரிக்கையில் ஒன்றொரு நிறைவேற்றப்பட்டிருக்கோம், நிறைவேற்றப்பட்டால் தான் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தை கைவிடுறேன்னு தானே அந்த அம்மையார் சொல்லியிருக்கிறார். நிச்சயமா இந்த இடத்துல தமிழ் தேசிய கூட்டமைப்போட நிலைப்பாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை நீங்க அவங்க அந்த கேள்வியோட நான் முடிச்சு கொள்றேன். என்னென்றால் இப்ப அவங்க உங்களுக்கு தெரியும், அண்மையில மன்னாரை தளமாக கொண்டிருக்கக்கூடிய சிவகரன் தலைமையில தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கம், தமிழ் தேசிய கூட்டமைப்பு சம்பந்தர் தலைமையில், விக்னேஸ்வரனையா தலைமையில தமிழ் தேசிய மக்கள் கூட்டணியையும், கஜேந்திரகுமார் தலைமையில தமிழ் தேசிய மக்கள் முன்னணியையும் ஒரு புள்ளியில கொண்டு வந்து வடக்கு கிழக்கு சிவில் சமூகத்தையும் சிவில் செயற்பாட்டாளரையும் ஒரு புள்ளியில் கொண்டு வந்து ஐநாவை நோக்கி 4 அம்ச 4 5 கோரிக்கைகளை வலிமையாக நிறைவேற்றியிருக்கே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது என்னென்றால், இதுக்குள்ள சுமந்திரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொண்டு வந்து இந்த அணுகுமுறை எந்தளவு தூரம் கடைசி மட்டும் எங்களோட நீதிக்கான கோரிக்கையோட நிற்பார்கள் என்ற கவலையின்ட்டே இருந்தது. ஆனால் அதை கேட்ட இடத்துல சம்பந்தப்பட்ட செயற்பாட்டாளர்கள் இல்லை அவர்களிடம் ஒரு மாற்றம் தெரியுது. கடந்த தேர்தலுக்கு பிறகு அந்த மாற்றம் பிரதிபலிக்குது. இந்த 12 ஆண்டுகள் கடந்த நிலையில் இலங்கையிலேயும் இப்போ ராஜபக்ச ஆட்சிக்கு வந்த பிறகு ஏற்பட்ட நெருக்கடிகளால் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் மாற்றம் முன்னேற்றம் என்ற மாதிரி ஒரு கருத்தாளர்களை சொல்லிச்சினோம். ஆனால் அவர்களோட ஒரு பயணித்த அனுபவத்தில் நான் சொன்னேன், இல்லை இவர்கள் ஒருபோதும் திருந்த மாட்டார்கள், இதுக்குள்ளே தங்களோட துரோகங்களை புனிதப்படுத்துறதுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவான தீர்மானத்தை கொண்டு வரதுக்கு தாங்கள் ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி பிரித்தானியாவுடைய ஒரு மறைமுக ஒப்புதலோடு இவங்களை அரங்கேற்ற நாடகத்துக்கு இதுக்குள்ள நீங்கள் கஜேந்திரமார் தரப்பையும் விக்னேஸ்வரத்தையும் பலியிட வைக்கிறீங்களேன்னு நான் என்ற அறிவு சொன்னது. அதை மீறித்தான் இந்த நிலப்பாடு எடுக்கப்பட்டது. இன்றைக்கு அவங்க பழையபடியே தாங்கள் ஆறுன்றதை உறுதி செய்திருக்கிறான். சம்பந்தர் தெளிவாக சொல்லிட்டு தாங்கள் இந்த புதிய வரவை ஏற்றுக்கொள்கிறோம், சுமந்திரன் சொல்லிட்டு. அப்போ கூட்டமைப்பின் நிலப்பாடு அதை கீழே இருக்கிற உதிரி கட்சிகளை நாங்கள் கணக்கெடுக்க தேவையில்லை. ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் 2 நிலப்பாடு இருக்கும். ஒரு அதாவது சம்பந்தர் சுமந்திரன் இலங்கைக்கு ஆதரவான நிலப்பாடு ஒன்று எடுக்கிக்க, அதில் 2ஆம் கட்ட ஸ்ரீதரன் போன்ற சித்தார்த்தன் செல்வம் போன்றவர்கள் அதை எதிர்க்கிற மாதிரி ஒரு தோற்றப்பாடு இருக்கும். ஆனால் எல்லாரும் ஒரே புள்ளியில் தான் இருக்கும். இந்த அம்மையாற்ற உண்ணாவிரதமே ஜெனிவாவுடைய புதிய தீர்மானமானது இலங்கைக்கு ஆதரவாக இருக்குது. மீண்டும் தமிழ் மக்களுக்கு ஆதரவாக 18 மாதம் காலவாசம் கொடுக்கப்படுது, கோத்தபாய பாதுகாக்கப்படுது, சர்வதேச விசாரணை நீத்து போய் செய்யப்பட்டிருக்கு, தமிழ் மக்களினுடைய கோரிக்கை முறியடிக்கப்பட்டிருக்குது, இன அழிப்பை தொடர்வதற்கான ஒரு அங்கீகாரம் தான் அங்கே வழங்கப்பட்டிருக்கின்ற வேதனையில தான் அந்த அம்மாவை குந்தி இருக்கிறார் சாப்பிடாம. தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த தீர்மானத்தை புதிய வரவை ஏற்றுக்கொண்டது. கூட்டமைப்பினுடைய ஸ்ரீதரனையும் மாவசேனாதிராசாவையும் பிரித்தானியாவில் உணவு தவிப்பு போராட்டத்துக்கு ஆதரவாக உரையாற்ற கூப்பிடுறாங்க. எனக்கு என்ன நடக்கின்றே விளங்கியில்லை. இந்த குழப்பத்தினோட ஆணிவர் எங்கே இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த வரைவுக்கு ஆதரவு தெரிவித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த உண்ணாவிரதத்துக்கு வந்து பேசுறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் இதனுடைய உண்மை இந்த இந்த ஆதரவை கொடுத்தார்கள். உண்மையிலே இவர்கள் ஆதரவு கொடுக்கறதுக்கு இந்த தகுதியற்றவர்கள், கொள்கையற்றவர்கள், புதிய தீர்மான வரவை ஏற்றுக்கொண்டுட்டு எந்த அறமும் இல்லாமல் அவர்கள் உரையாற்ற போயிருக்கிறார்கள். அவர்களை உரையாற்றி எடுத்தது ஒரு தவறாக கூட பதிவு செய்தாலும் சரி, இந்த உணவு தவிப்பு போராட்டத்துக்கு ஆதரவாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன செய்திருக்கணும்? நான் ஏனைய தமிழ் கட்சிகளை நோக்கி கேட்குறேன், கொழும்பில் இருக்கக்கூடிய பிரித்தானிய தூதுவரை நீங்கள் ஒரே புள்ளியில் போய் சந்திச்சிருக்கலாம் இல்லை? உங்களோட நாட்டில் ஒரு ஆள் உணவு தவிப்பு போராட்டத்தில் இருக்கிறார், நீங்கள் உடனடியாக அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கலாம் இல்லோ? கடந்த ஆட்சி கவலைக்கூடாதுன்ட்டு ரணில் சிறிசேனா கூட்டாட்சி நெருக்கடியை சந்தித்த போது 53 நாள் இரவு பகலாக சாப்பிடாமல் 16 MBA வச்சுண்டு சம்பந்தர் வேலை செய்தவர், 10-15க்கும் மேற்பட்ட உயர் ஸ்தானிகர்களை ஒரே புள்ளியில் ஒரே மேசையை கொண்டு வந்து சந்திப்பில் நடத்தினீங்கள். இந்த சகோதரிக்காக அப்படி ஒரு சந்திப்பை பிரித்தானிய தூதரத்தில் சம்பந்தம் நடத்தினாதா? அது கஜேந்திரமாரண்யா இருக்கலாம், அல்லடி விக்னேஸ்வரன் ஐயாவாக இருக்கலாம். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்போட ஒப்பிடையக்க இவங்க அறத்தோடு இருக்கிறாங்க. நான் ஒப்பிட்டு தான் சொல்கிறேன். அதுக்காக நான் 100% எல்லாரும் சரியான பொறுமுறையோடு போயினோம்னு சொல்லியில்லை, செறிபடியோடு இருக்கலாம். அப்போ இதுக்குள்ள முழுக்க முழுக்க மக்களுடைய பெரும்பான்மை வாக்கை பெற்று கடந்த வருடம் மக்களால் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டாலும்
ஒப்பீட்டு அடிப்படையில் 10-9 ஆசனங்களை வச்சிருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த அக்காவுக்கு ஆதரவாக ஒரு கையெழுத்து இயக்கத்தை திரட்டியிருக்கலாம். இந்த அக்காவுக்கு ஆதரவாக கொழும்பில் ராஜேந்திர மட்டத்தில் சந்திப்பை செய்திருக்கலாம். இந்த அக்காவுக்கு ஆதரவாக பிரித்தானியாவினுடைய பிரதமருக்கு ஒரு அவசர கடிதத்தை அனுப்பியிருக்கலாம். எதுவுமே இல்லை. கிளிநொச்சியில் மகளிர் தினத்தை வச்சு வகுப்படுகிறார் இந்த வாழப்பழக்கதை. உங்களுக்கு தெரியும், கடந்த ஒற்றி ஆட்சி வரைவுக்குள்ள சமஷ்டி இருக்கண்டு இந்த செந்தில் கவுண்டமணி கதை மாதிரி சுமந்திரன் நேற்று முன்தினம் பார்க்குறன் கிளிநொச்சியில் மகளிர்களை அவர் இப்போ கஜேந்திரகுமார் விக்கினேஸ்வரன் தரப்பு சிவில் சமூகத்துக்கு முன்னுக்கு அவர் கொஞ்சம் கூறி குணகி இருப்பறேன். அவர்களுக்கு முன்னுக்கு வெற்ற அறிவும் இவற்ற சில்லற கதைகள் எடுபடாது. இப்போ இருக்கக்கூடிய பூகோள சூழல் இப்போ பிரித்தானியாவால் ஒன்றும் செய்யலாமல் இருக்காம் இதுக்கு மேலே, ஏனென்றால் அங்கே சீனா இருக்குது. அது இதன்று சொல்லி சீனா மியான்மாரோடையும் இருக்குத்தானே. அப்போ மியான்மார் மீது சிறப்பு அறிக்கையாளரை நியமிக்கலாம்ன்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வருது அதாவது ஐக்கிய நாடுகள் சபையையும் பொதுச்சபை உள்ளடக்கி 4 வாய்ப்புகள் அங்கே வழங்கப்பட்டிருக்குது. ஸ்பெஷல் கமிஷன் இருக்குது, சிறப்பு அறிக்கையாளர் இருக்குது, பொதுச் செயலாளர் கீழ் ஒரு சிறப்பு பிரதிநிதி இருக்குது ரோஹிங்கியாவுக்கு. அப்போ இது மட்டும் அப்போ ரோஹிங்கியாவும் செல்லப்பிள்ளையாத்தான் இருக்குது சீனாவுக்கு இலங்கை மாதிரி. இவங்க அதாவது பூகோளம் அரசியல் என்றதை எங்களுக்கு என்ன தேவைன்றதை நாங்கள் சொல்லணும் முதலாவது. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, அரசுகளுக்கு இவங்களை தெரிஞ்சிட்டது, இவங்க தமிழ் மக்களோட இல்லை, இவங்க நித்திரியால் எழும்பி படுக்கைக்கு போகும் மட்டும் இலங்கையை காப்பாற்றுறதை முழு நேர தொழில் வாட்சி வாங்கலாம் அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்க ராஜதந்திரிகள் அல்ல உலக அரசுகள் ஒவ்வொருதற்ற அசைவையும் ஒவ்வொருதற்ற வார்த்தையும் அவங்களோட ஒவ்வொருதற்ற அணுகுமுறையும் அவங்க சரியாக கணிச்சு வச்சுட்டாங்க. இந்த 3 கட்சி என்ற இந்த சிவில் சமூகத்தை உள்ளடக்கி இந்த நிலப்பாட்டை எடுக்க சொல்லி எனக்கு சந்தேகமாக இருக்குது. சிலவேள பிரித்தானியாவையோ அல்ல இந்த மேற்குலகமோ சுமந்திரனை இறக்கியிருக்கலாம். ஏனென்றா ராஜபக்சேக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி கொடுத்து இந்த வலது குறைஞ்ச இந்த ஆளுமையற்ற இலங்கையை காப்பாற்ற இந்த தீர்மானத்தை கொண்டு வரதுக்கு. கடந்த வருஷம் வரவு செலவு திட்டத்தில் 1000 விகாரைகளை அமைக்கிறதுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு கொடுக்குது. கொடுத்துட்டு பௌத்தமயமாக்கலன்னு சொல்லி அவர் முழங்குறார். எங்கள் இணையவழியில் போய் சொல்கிறார், வடக்கு கிழக்கு தமிழற்ற தாயத்தின் நிலங்கள் பறிக்கப்படுகிறது, காலவசம் கொடுக்காதேங்கோ, பௌத்தமயமாக்கல் தொடருதுன்னு சொல்லி ஸ்ரீ மட்டுமில்லை எல்லாரும் கத்தினோம். நீங்களாம் என்னோட பௌத்தமயமாக்கல் ஒப்புதல் கொடுத்தீங்க. அப்போ இலங்கையுடைய வெளியுறவுத்துறை அங்கே ஜெனிவாவுக்கும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபைக்கும் கொடுத்துருக்கிற அறிக்கையில் எப்படி கொடுத்துருக்கோம், இலங்கை கொடுத்ததை யாராவது படித்து வராங்க, அதாவது தமிழர் தரப்பினுடைய ஒப்புதலோடு தான் நாங்கள் வடக்கு கிழக்கில் விகாரைகளை கொண்டு வரோம்னு சொல்லித்தாரு அவங்க கொடுத்துருப்பாங்க. அப்போ இதில் மக்கள் விழித்து கொள்ளணும்னு தான் நான் சொல்கிறேன். தலைமைகள் அரசியல் தலைமைகள் அறமற்றிருக்கிறேன் என்றால் மக்களினுடைய விழிப்புண்மை தான் காரணம். முக்கியமான ஒரு தேவையான ஒரு நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொன்னால், இலங்கை அரசை வந்து குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்துறது. இதுக்கான சாத்தியக்கூறு இருக்குதான்னு சொல்லி 1% கூட தெரியலையே. இதை பற்றி நீங்கள் இதை என்ன பார்க்குறீங்க? இது எல்லாமே சாத்தியம் இருக்குது. உங்களுக்கு தெரியும், காணாமல் ஆக்கப்பட்ட பிரச்சனைக்கு நாங்கள் இதுவரையில 2009 பிறகு 1000 போராட்டங்கள் நடந்திருக்குது. 1000 தாய்மார் வீதிக்கு வந்து கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். இதுவரையில 80 மேற்பட்ட தாய்மார் தங்களோட உறவுகளை காணாமலே இறந்து போயிட்டார்கள். ஆனால் இங்கே போராட்ட களத்தை நாங்கள் பலப்படுத்தியிருக்கிறோம். அதில் மாற்றுக்கருத்தில் கூர்மையோடு இருக்குது. அண்மையில் நடந்த போராட்டம் அதுக்கு சாட்சி. நான் அந்த போராட்டத்தை முன்னின்று வழிநடத்திய சிவில் சமூகத்துக்கும் அதுக்கு ஆதரவாக பின்தொடர்ந்த அரசியல் கட்சிகளுக்கும் தலைவணங்கள் இங்கே அதில் வெற்றி. இந்த எங்களுக்கு ஏற்படக்கூடிய நாளாந்த பாதிப்புகள் நெருக்கடிகள் அழிவுகள் ஆபத்துக்களை நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையத்துக்கும் உறுப்பு நாடுகளுக்கும் அல்ல பொதுச்சபைக்கோ அல்ல அடிக்கின்ற சர்வதேச சமூகத்துக்கும் நாங்கள் அறிக்கையாக கொண்டு போய் சேர்த்தோமா? எனக்கு பிரச்சனை இருக்கட்டும், நான் டிவியில் வந்து சொல்லி வேலையே இல்லையே, யாழ் ஊடக மத்திய நிலையத்தில் போய் சொல்லி வேலையே இல்லையே, அல்ல தொலைக்காட்சியில் சொல்லி வேலையே இல்லையே, அதனால் அறிக்கையாக கொண்டு வரதுலான் இருக்குது. இதுவரையில் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் மட்டும் 20,000 மேலே. ஆனால் இது முறப்பாடாக அங்கே வழக்காக கொண்டு போய் சேர்த்துருக்கங்கிட்ட இதுவரையில 100 தான். ஒட்டு மொத்தமாக எங்களோட அரசியல் சிவில் சமூகம் இதை மீள்பரிசீலனை செய்யணும். அப்போ சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை கொண்டு போகணும். கொண்டு போகிறேன்டா நாங்கள் ஐநாவினுடைய என்ன பொருத்தம் இல்லை. நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் என்னால் ஒரு விளையாட்டை விளையாட இல்லாமல் எப்படி நான் மாகாண மட்டத்துக்கு போகிறது, எப்படி நான் ஒரு சர்வதேச அரங்கத்தில் போராடலாம்? எங்களால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையத்தினுடைய பொறிமுறையை விளங்கி கொண்டு அந்த சிஸ்டத்துக்குள்ளே நாங்கள் ஒரு 5% கூட சரியாக வேலை செய்யலை, அந்த சிஸ்டத்தை சரியாக உள்வாங்க இல்லைன்னு தான் எனக்கு வேதனை இருக்குது. கடந்த வருடம் மட்டுமே 700 மேற்பட்ட, இது ஒரு முறைசாராத தகவல்தான், உறுதிப்படுத்தப்படாத 700 மேற்பட்ட பாதிப்புகளை ஒரு முறைப்படுத்தி முஸ்லீம் சமூகம் கொண்டு போயிருக்குது.
நாங்கள் எத்தின பாதி. அப்போ இதில் இங்கே தான் பிரச்சனை இருக்குது. அப்போ நாங்கள் தெருக்கள் இறங்கி போராடணும், அதில் மாற்று கருத்து இல்லை. மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நாளாந்தம் ஒவ்வொரு நெருக்கடிகளையும், இப்போ இன்றைக்கு பௌத்தமய மக்கள் தொடருதென்றால், அல்ல நில ஆக்கிரமிப்பு நடக்குதென்றால், அல்ல இலங்கை அரசாங்கம் அச்சுறுத்துதென்றால், இப்போ அண்மையில் நான் நினைக்கிறேன் இந்த கோத்தபாய வந்த பிறகு இந்த லாக்டவுன் காலத்துக்குள்ளே மட்டும் இந்த கொரோனா காலத்துக்குள்ள 32 பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சாதாரண அப்பாவி எங்களோட பிள்ளைகள். அப்போ இதை நாங்கள் போய் ஊடக மத்தியிலத்தில் பேசினா சரியா? இதை கொண்டு வீச்சிருக்கணும் அறிக்கையாக. அதில் தான் எங்களோட வெற்றி இருக்குது. 170 நிபுணர்கள் இருக்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையத்தில் 170 நிபுணர்கள் இருக்கிறார்கள். அந்த 170 நிபுணர்களுக்கு நாங்கள் கொண்டு வச்சிருக்கிறோமா நாளாந்தம் எங்களோட விஷயத்தை? ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் நான் கோரிக்கை முன்வைக்கிறேன், தங்களோட அலுவலகத்தில் நாளாந்தம் வடக்கு கிழக்கில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை ஐநா மனித உரிமை ஆணையத்துக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் கொண்டு போகிறதுக்குமான பொறிமுறையை உருவாக்குங்க. அப்பாத்தான் அது தீர்மானமாக வரும், அப்பாத்தான் அது அழுத்தமாக பிரிவிக்கும். நீங்கள் குறைந்தபட்சம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறீங்க, மாற்று கருத்து இல்லை. புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய சிவில் சமூகமும் தாயத்தில் இருக்கக்கூடிய சில நேர்மையான கட்சிகளும் இப்போ விக்னேஸ்வரன் கஜேந்திரமார் தலைமை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் அதனுடைய அளவு காணாண்டு நான் சொல்கிறேன். அது முழுப்பரிணமாக வந்திருந்தால் ஆணையாளர் அறிக்கை இன்னும் கொஞ்சம் கூடுதலான வெயிட்டாக இருக்கும். அந்த அறிக்கை அது வேறு பிரச்சனை. அந்த அறிக்கையில் ஒரு 50% எங்களுக்கு ஆதரவான சில கருத்துக்கள் இருக்குது. ஆனால் இங்கே ஆணையாளற்ற அறிக்கையும் இந்த தீர்மானத்துக்கு இடையில் ஏன் இடைவெளி என்றால், மனித உரிமை ஆணையம் என்றதையம்மா ஒரு சுயாதீனமற்ற தன்மை. அது நாடுகளுடைய கூட்டாக தான் இருக்குது. அது என்ன நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ, எனக்கு அதில் நிறைய கேள்விகள் இருக்குது. அது என்ன நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த வழியிலே அது இல்லை. அந்த வழியிலே இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த உன்னா இந்த அம்மா இருக்கிற சூழ்நிலைக்கு வந்திருக்காது. இன்றைக்கு தமிழ் மக்களினுடைய நீதி உளவு கேள்விக்குறியாக்கப்பட்டதுக்கு இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிர்களும் மனித உரிமை தளத்தில் பல்வேறு நாடுகளில் ஒடுக்கப்பட்டு துடிக்கப்படுறதுக்கு காரணம் ஐநாவுடைய மனித உரிமை ஆணையம் நாடுகளினுடைய ராஜதந்திர பொறிமுறை கப்பால் ஒரு சுயாதீனமற்ற தன்மை தான் காரணம். இந்த நாடுகள் மனுநீதியோடு சுயாதீனமாக ஐநா மனித உரிமை ஆணையத்தையும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபையாக இருக்கலாம், பாதுகாப்பு சபையாக இருக்கலாம் இயங்க விட்டால் நிச்சயமாக நீதி என்ற வெளிக்கும். ஆணையாளற்ற அறிக்கையில் எங்களுக்கான ஒரு 50% சில பரிந்துரைகள், அவ நாடுகளுக்கு கோரிக்கையாக டிமாண்டாக வைக்கல, பரிந்துரைகள் இருந்தாலும் அது நீதியின் வழியே ஏன் எங்களுக்காக மாறியில்லையண்டா தீர்மானங்களாக? அங்கே ஆணையம் தீர்மானம் கொண்டு வரையில் நாடுகள்லாம் கொண்டு வரணும். நாங்கள் ஆணையத்தை நோக்கி வேலை, ஆணையத்தை மட்டும் நோக்கி வேலை செய்து வேலை இல்லை. எங்களோட அரசியல் தலைமைகள் இந்த 3 கட்சி தலைமைகளும் இந்த 47 நாடுகளை நோக்கி வேலை செய்யல. நிச்சயமா, அதாவது ஒரு பொறிமுறை அப்படின்றது வந்து அடிப்படையிலேயே வந்து சிதறி போயிருக்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தீங்க. அடுத்த வருஷமாவது இதுக்கான ஒரு பொறிமுறை வந்து முதல் கட்டமாக அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயம் வந்து இங்கே நாங்கள் முன்வைக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்தது பொதுவாகவே வந்து வல்லரசு நாடுகள் அப்படின்ற ஒரு பட்டியலில் வந்து இந்தியா வந்து 3வது வல்லரசு அப்படின்னு சொல்கிறோம். இலங்கைக்கு மிகவுமே அண்மையில் இருக்கிற ஒரு நாடு, பூகோள அரசியலில் வந்து இலங்கையோட மிகப்பெரிய சம்பந்தத்தோடு இருக்கிற நாடு. அது இந்த தீர்மானம் குறித்து எடுத்திருக்கிற நிலைப்பாடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இரட்டை நிலைப்பாடாக இருக்கு. தமிழர் தரப்புல இருந்து இந்தியா மேல இவ்வளவு கோரிக்கைகளுக்கு மேல கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அண்மையில வந்து அந்த பொத்துவில் தொடக்கம் புலிகண்டி வரைக்கும் அந்த குழுவினர் உட்பட அனைவருமே இந்திய மத்திய அரசாங்கத்துக்கு வந்து கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறாங்க. எங்களுடைய அதாவது எங்களுக்கான நீதி கிடைக்கக்கூடிய வகையில உங்களுடைய நகர்வு இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்தியா இந்த இடத்துல வந்து எடுக்கக்கூடிய முடிவு எப்படியான பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க? நிச்சயமாக இந்தியான்றது இதில் மிகப்பெரிய ஒரு பங்காளி. நீங்கள் சொல்கிற மாதிரி ஈழத்தமிழற்ற விடுதலை போராட்டத்தோடு நீண்ட காலமாகவே எங்களோட இந்த அயலில் இருக்கிறதால எங்களோட சேர்ந்து இந்த தேசம் பயணிக்க வேண்டியது காலத்தின் தேவை. இன்றைக்கு இலங்கை தீவை 2009 முதல் ஒரு பாதுகாப்பான சூழலாம் இந்திய தேசத்துக்கும் தமிழகத்துக்கும் தமிழக மீனவர்களுக்கு கூட இருந்தது. ஆனால் இன்றைக்கு 2009 பிறகு முள்ளிவாய்க்காலில் தமிழர்களுடைய இராணுவ பலம் முடக்கப்பட்ட அந்த நிமிடத்திலிருந்து இந்தியாவுடைய பாதுகாப்பு தான் கேள்விக்குறியாக இருக்குது. ஈழத்தமிழர்களுடைய எதிர்காலம் மட்டுமில்லை, இந்தியாவுடைய பாதுகாப்பும். அப்போ அந்த நிதர்சனத்தை இந்த 12 ஆண்டுகளில் நிச்சயமாக இந்தியா கற்றுணர்ந்திருக்கணும். அதே நேரத்தில் ஒரு காந்திய தேசம் நிச்சயமாக ஒரு பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்று எந்த ஒரு காலத்திலையும் உங்களுக்கு தெரியும் இந்தியாவுடைய பக்கம் நிற்க மாட்டேது, இலங்கை நிற்க போகிறே இல்லை. ஆகவே இலங்கையினுடைய ராஜதந்திரத்துக்கு இந்தியா ஒருபோதும்
வெற்றி பெற முடியாது. ஏனென்றால் அது சீனாவுடைய ராஜேந்திரமாக இருக்கலாம், அல்ல பாகிஸ்தான் ராஜேந்திரத்துக்கு கூட நின்றா கூட ஒரு காலமும் இந்தியாவுக்கு ஆதரவான நிலப்பாட்டை ஒருபோதும் எடுக்க மாட்டேது. இதை அண்மையில் இந்த கிழக்கு முனியம் விஷயமாக இருக்கலாம், அல்ல பல விஷயங்களையும் இந்தியா கற்றுக்கொண்டுட்டுது. ஆகவே பாதிக்கப்பட்ட மக்களினுடைய கண்ணீரோடு எங்களுடைய நியாயமான கோரிக்கையோட நின்று தமிழர்களை அந்த தேசத்தில் பலப்படுத்துவதனூடாகத்தான் தமிழர்களுக்கும் ஒரு எதிர்காலம் வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலாம் இந்தியா. அதுக்கான கடப்பாடும் பொறுப்பும் இருக்குது. அதே நேரத்தில் தனக்குமான ஒரு முழுமையான பாதுகாப்பும் இருக்கும். அதே இப்போ இந்தியா, நான் நினைக்கிறேன் இந்த கடந்த வாரம் அதாவது ஜெனீவாவில் நடந்த இந்த நாடுகள் சார்ந்த அந்த கூட்டத்தொடரில் நான் நினைக்கிறேன் எங்களுக்கு ஆதரவாக 19-20 மேற்பட்ட நாடுகள் உரையாற்றியிருந்தாலும் அந்த உரைகள் எல்லாமே எங்களுக்கு ஆதரவென்று பார்க்கக்கு ஒரு 15%, ஒரு 20% தான் அந்த ஆதரவின் அளவு இருந்தது. ஆனால் எங்களுக்கு எதிராக உரையாற்றின நாடுகள் எல்லாம் ஈழத்தமிழருக்கு எதிராக ஸ்ரீலங்காண்ட பக்கம் நின்று இந்த கொலையாளிகளின் பக்கம் நின்று உரையாற்றின பாகிஸ்தானாக இருக்கலாம், சீனாவாக இருக்கலாம், அந்த எங்களுக்கு எதிராக 90% இலங்கைக்கு ஆதரவான வீதத்தை பதிவு செய்திருந்தார். அப்போ எங்களுக்கு ஆதரவாக நின்ற நாடுகள் கூட ஒரு 20% மேலே அந்த ஆதரவு போகையில். ஆனால் வரலாற்றில் முதல் தடவையாக நான் நினைக்கிறேன் ஒரு 50-70% மேலே, 70%-ஏ சொல்லலாம், எங்களுக்கு ஒரு ஆதரவான ஒரு நம்பிக்கையை அந்த கருத்தை பதிவு செய்திருந்தது இந்தியா, இந்தியாவுடைய அந்த பிரதிநிதி. ஆனால் இது தீர்மானத்தில் எதிரொலிக்கணுமென்றதான் ஒட்டுமொத்த ஈழத்தமிழனுடைய கோரிக்கை, தமிழகத்தினுடைய கோரிக்கை. எந்த தீர்மானத்தில் இந்த ஒப்புச்சப்பு இல்லாமல் இலங்கையை காப்பாற்றுறதுக்கு இந்த பிரித்தானியா கொண்டு வர தீர்மானத்தில் மாற்றங்களை செய்யக்கூடிய வகையில் பிரித்தானியாவை நோக்கியும் அந்த இணைத்தலைமை நாடுகளை நோக்கியும் இந்த 47 உறுப்பு நாடுகளை நோக்கியும் இந்தியா அழுத்தம் கொடுக்கணும் தான் தலைமையேற்று. ஏனென்றால் இதில் இந்தியாவுடைய எதிர்காலம் இருக்குது, ஈழத்தமிழனுடைய எதிர்காலம் ஒரு புள்ளியில் இருக்குது. ஆகவே நீதியின் பக்கம் நின்று இந்த அழுத்தத்தை கொடுத்து இந்த பிரச்சனையை, இது உண்மையில் இந்த பிரச்சனை வேதனையாக இருக்குது, இது பாதுகாப்பு கவுன்சில், இப்போ செக்யூரிட்டி கவுன்சிலில் இருக்க வேண்டிய பிரச்சனையை 12 வச்சு இங்கே ஓராட்டிக்கின்றிருக்கிறாங்க. அது உண்டு ஐநாவுடைய பொறிமுறையில் உள்ள பிள்ளையா, அல்லாட்டிக்கு இந்த உலகத்து உலக நாடுகளுடைய இந்த ஜியோ பொலிட்டிக்ஸா, அல்ல இந்த உலகத்தை புரிஞ்சு நாங்கள் ஒரு ஆளுமையோட வேலை செய்யலை தமிழர் தரப்பான்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையில் இது இந்த பிரச்சனை எங்கே இருக்க வேண்டிய பிரச்சனை? இது ஒரு அறமற்ற உலகத்துக்குள்ளே நாங்கள் சிக்க வைக்கப்பட்டிருக்கோம். அதுதான் எனக்கு வேதனையாக இருக்குது. பயணப்பட வேண்டிய பாதைகளும் தூரங்களும் இன்னும் நிறைய இருக்குது. தொடர்ந்தும் இது சம்மந்தமாக நிறைய பேசுவோம். வணக்கம்.